உடையது விலம்பேல், ஊக்கமது கைவிடேல். உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம். நம்ம போன வகுப்பில் அஇஇ ரெண்டு உயிரெழுத்துக்கள், அதாவது நாலு உயிரெழுத்துக்கள் படித்தோம். நம்ம இப்போ வந்து அடுத்த ரெண்டு உயிரெழுத்துக்கள் படிக்கலாம் இந்த வகுப்பில். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஒரு பாட்டு கேட்டு கற்றுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பாட்டு கற்றுக்க போகிறோம்னா, இது வந்து ரொம்பவும் சின்ன குழந்தையில பாப்புலரான பாட்டு, கைவீசம்மா கைவீசு. சின்ன குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு சொல்லி தருவாங்க இந்த பாட்டை. நீங்களும் கேட்டிருப்பீங்க நர்சரி ஸ்கூலில். இப்போ வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி அதை கேட்டு படிங்க. சொல்லித்தரத்துக்கு சூர்யா வருகிறார். கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு, சொக்காய் வாங்கலாம் கைவீசு, சொகுசாய் போடலாம் கைவீசு, கோவிலுக்கு போகலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. என்ன, எல்லாரும் இந்த பாட்டை கேட்டு ரசிச்சிங்களா? இந்த பாட்டை நீங்கள் பாடி, ரெண்டு மூணு வாட்டி பாடி கற்றுங்க. இது ஒரு அருமையான பாட்டு. கைவீசம்மா கைவீசு அப்படின்னா, நம்ம நடக்கும்போது சின்ன குழந்தையில் இருக்கும்போதே நமக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் தமிழ் பாட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, கையை வீசி நடக்கணும் அப்படின்னு. இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆக்ஷனோட சூர்யா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் தின்னலாம் கைவீசு, சொக்காய் வாங்கலாம் கைவீசு, சொகுசாய் அணியலாம் கைவீசு. எல்லாமே ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் பாடும்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அது மாதிரி நல்லா கையை வீசி அழகாக பாடி பழகுங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு உயிரெழுத்து படிக்க போகிறோம். முதல்ல படிக்க போகிற உயிரெழுத்து வந்து உ. எங்க எல்லாரும் சேஞ்ச் சொல்லுங்க. உ. இப்போ நம்ம படிக்க போகிற எழுத்து உ. எங்க எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க. உ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒரு அஞ்சு வாட்டி சொல்லலாமா? இப்ப நம்ம கத்துக்க போற ஊல் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் உரல், அப்புறம் உலக்கை. இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பேஸ், அதாவது ட்ரை கிரைண்டருக்கு வந்து உரல்னு பேரு. மேல ஸ்டெம் மாதிரி இருக்கக்கூடிய, ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு வந்து உலக்கைன்னு பேரு. அந்த நம்ம எதை அரைக்கணுமோ அதை அந்த உரல்ல போட்டுட்டு அந்த உலக்கையால எடுத்து குத்தி அரைப்பாங்க. அடுத்த ஊல் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை உலகம். எல்லாரும் சொல்லுங்க சேர்ந்து ஒரு வாட்டி உலகம். இன்னொரு வாட்டி உலகம். உலகம்னா என்னது? வேர்ல்டு. அடுத்த வார்த்தை வந்து உணவு. உணவுனா என்னது? ஃபுட், சாப்பாடு, உணவு. த கம்ப்ளீட் மீல் சொல்லாமா? உணவு. எல்லாரும் சேர்ந்து ஒரு அடி சொல்லுங்க உணவு. அடுத்த ஊல் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை உப்பு. சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி உப்பு. இன்னொரு தடவை உப்பு. உப்புனா என்னது? சால்ட். இப்போ வந்து நம்ம ஊல நாலஞ்சு வார்த்தை பார்த்தோம். முதல்ல என்ன வார்த்தை பார்த்தோம்? உரல், உலக்கை. இந்த உரல் உலக்கைங்கிறது இப்போ வந்து நீங்கள் நேரில் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போல்லாம் நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் மிக்சியை தான் யூஸ் பண்ணுறாங்க அரைக்கிறதுக்கு, இல்லைன்னா வெட் கிரைண்டரை யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இந்த உரல்ங்கிறது வந்து கல்லுரல், கல்லில் இருக்கும், அதில் வந்து உலக்கையால் இடிப்பாங்க. ரொம்பவும் ஒரு பழமையான ஒரு யந்திரம்னு வச்சுக்கலாமே அது. அதுக்கப்புறம் உலகம்ங்கிற வார்த்தை பார்த்தோம். உலகம்னா என்னது? வேர்ல்டு. ஏன்னா வேர்ல்டு வந்து நம்ம உலகம்னு சொல்லுவோம் தமிழில். அதுக்கு அடுத்ததாக வந்து உணவு. உணவுனா என்னது? சாப்பாடு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் முதல்ல சாப்பாடு வேணும்னா எப்படி கேட்குறதுன்னு தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அதனால் உணவு, ஃபுட்டு, அதை பற்றி படித்தோம். அந்த வார்த்தையை படித்தோம். அதுக்கப்புறம் உப்பு. உணவுனா உப்பு போட்டுக்கணும் இல்லையா? அதனால் உப்புங்கிற வார்த்தையை பற்றி படித்தோம். இப்போ அடுத்த எழுத்தான ஊ படிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம படிக்க போகிற அடுத்த எழுத்து
இது வந்து லாங் உ, முதல்ல உ படிச்சோம், இப்ப வந்து ஊ படிக்கிறோம். எங்க எல்லாரும் சேஞ்ச் சொல்லுங்க. ஊ சேஞ்ச் சொல்லுங்க. ஊ இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு அஞ்சு வாட்டி சொல்லலாமா? ஊ இப்ப ஊல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கத்துக்கலாம். என்ன வார்த்தை அது? ஊசி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஊசி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஊசி. ஊசினா என்னது? நீடல். அம்மா தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஊசி. அடுத்த வார்த்தை ஊதுபத்தி. சரி சொல்லுங்க. ஊதுபத்தி. இன்னொரு வாட்டி. ஊதுபத்தி. ஊதுபத்தி என்னது? இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ். நம்ம பூஜையில வீட்டில் சாமிக்கு முன்னாடி அம்மா அப்பா ஏற்றுவாங்க இல்லையா, அது வந்து இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், ஊதுபத்தி. அடுத்த வார்த்தை ஊல ஆரம்பிக்கக்கூடியது என்னதுன்னா ஊஞ்சல். சொல்லுங்க எல்லாரும் பாட்டி. ஊஞ்சல். இன்னொரு தடவை. ஊஞ்சல். ஊஞ்சல்னா என்னது? ஊஞ்சல்னா ஸ்விங். ஓகே, நம்ம எல்லாருக்கும் உட்காந்து விளையாட ரொம்ப பிடிக்கும், அது வந்து ஊஞ்சல். அடுத்த வார்த்தை வந்து ஊதல். சரி சொல்லுங்க. ஊதல். இன்னொரு வாட்டி. ஊதல். ஊதல்னா என்னது? விசில். ஓகே, எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஊதல். இன்னைக்கு நம்ம ஊல என்னெல்லாம் வார்த்தை ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம். முதல்ல நம்ம படித்த வார்த்தை வந்து ஊசி. ஊசிங்கிறது நம்ம வந்து வீட்டில் தைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஊசி. இங்கிலீஷில் சொன்னோம்னா, ஆங்கிலத்தில் சொன்னோம்னா நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து நம்ம ஊதுபத்தி. ஊதுபத்திங்கிறது என்னது? அதாவது நம்ம பூஜையில் இருக்கும்போது ஊதுபத்தி ஏற்றி வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க, வாசனைக்காக வேண்டி. சென்டர்ட் ஸ்டிக்ஸ், அதாவது சென்டர்ட் ஸ்டிக்ஸ் சொல்லலாம் அதை. அதுக்கப்புறம் வந்து ஊஞ்சல். ஊஞ்சலுங்கிறது என்னென்னா ஸ்விங். நம்ம பார்க்கில் போனீங்கன்னா ஸ்விங் இருக்கும், அதுக்கு வந்து தமிழ் வார்த்தை வந்து ஊஞ்சல். அதுக்கப்புறம் வந்து ஊதல். ஊதல்ங்கிறது என்ன? விசில். நம்ம எல்லோரும் சின்ன குழந்தையில் விசில் வாங்கி ஊதி பழகிருப்போம், அதுக்கு வந்து தமிழில் வார்த்தை ஊதல். இந்த நாலு வார்த்தையும் நம்ம ஊல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையாக கற்றுருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி படித்த கைவீஸ் அம்மா கைவீசு பாட்டு, அப்புறம் ஊ எப்படி எழுதுறது, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு படித்தோம். அதுக்கப்புறம் ஊ எப்படி எழுதுறது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு படித்தோம். ஊலையும் ஊலையும் ஆரம்பிக்கக்கூடிய நாலு நாலு வார்த்தைகள் படிச்சுட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு படிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் ரெண்டு எழுத்து படிக்கலாம். வணக்கம். மாணவ மாணவிகளே, இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும், பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் teachers@ilearntamilnow.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ்.